ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நினைச்சு நானும் தப்பி ஜபம் பண்ணும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:7 பின்பகுதி, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எதை செய்யும்? மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா, திடப்படுத்துகிற காரியங்கள், நிலைப்படுத்துகிற காரியங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நிலையற்று திடநற்று ஒரு ஒன்றுக்குமே ஆசிரமம் இல்லாமல் கர்த்தர் நிகழ்ச்சி ஒரு நிலை இல்லாதபடி ஒரு அசைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரோட வைராக்கியம் ஒரு காரியம் செய்யப்போகுது. உன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உன் கிடைக்கப்பட்ட நன்மைகளை கர்த்தர் திடப்படுத்தி உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி உங்களை விட்டது பிடுங்கப்படாமல் நிலைத்திருக்க விட ஆசீர்வாதிக்க விட கர்த்தரை ஆசீர்விக்கப் போகிறார். இது சேனைகளை கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும் என்று கர்த்தர் தெளிவாக்கப்படுகிறது. ஐயா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருது போகுது நிற்கவே மாட்டேந்தியா. ஒரு ஆசிரம் வந்தால் உடனே ஒரு ஆசிரம் வெளியே போயிடுது. கலங்க நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாயா? சேனையுடைய கர்த்தருடைய வைராக்கியம் திடப்படுத்தி நிலைப்படுத்தி சிறப்படுத்தி உங்களை மகிழப்பட பிரார்த்தனை செய்வோம். அன்பில் பரலோக நன்மையான கால நேரத்தில் திடப்படுத்துகிற சிறப்படுத்துகிற தேவனே, உங்களுடைய வைராக்கியத்தில் பிள்ளைகள் கொடுத்த நன்மைகள் ஆசிரம் ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்த ஜெபிக்க ஆட்சியில் ஏற்படும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க பிதாவே, சேனைகளை கர்த்தருடைய வைராக்கியத்தில் செய்யும். காட் பிளஸ். Wow.